நம்ம கல்யாணம் உடனே நடந்தாக. வேண்டா, நீ இவ்வளவு அவசரப்படுறதுக்கு என்னதான் காரணம்? கோலாலம்பூர்ல இருந்து எங்க அப்பாவுடைய நண்பர் மனைவி வந்திருக்காங்க. எதுக்கு தெரியுமா? அவங்க தம்பிக்கும் எனக்கும் கல்யாணம் முடிக்கிறதுக்கு. ஆமா சுந்தர், இத பத்தி எங்க அம்மாவும் அப்பாவும் ஏற்கனவே பேசி முடிவு செஞ்சுட்டாங்க. சனியம் பிடிச்ச மாதிரி அந்த பிரான்சி எதுக்காகத்தான் இப்ப வந்து தெரிஞ்சாலும். பிரான்சியா? அவ ஏன் இங்க வந்தா? அவளை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? அதாவது நான் பர்மாவில இருக்கும்போது மலையாளம் இவர் பெரிய டான்சர்னு பத்திரிகையில படிச்சிருக்கேன். நீங்க அவளை பார்த்ததே இல்லையா? பார்த்துருப்பாரு, எங்கேயோ டான்ஸ் பார்த்துருக்கோம். அது அதுக்கட்டும் இந்த கல்யாணம் நடக்காது, நீ வீட்டுக்கு போ. என்னக்காது கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிட்டு போகணும். அவன் எங்க வீட்டுல தங்கி இருக்கா? நீங்க இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்களே. ஐயோ, உனக்கு இருக்கா அக்கா? எனக்கு இல்லையா? என் வார்த்தை நம்பிக்கை இல்லையா? சத்தியம் மட்டுமா? இந்த கல்யாணம் நடக்காது. இத பத்தியா ஒரே மனது, இதை எவனாவது நம்பி கால வச்சான். ஆண்களை நம்பி கால் வச்சாலும் பெண்களுக்கு அதே கதிதான். மேலா, என்ன ஒரு மாதிரியா பேசுற? பல மாதிரியா ஒருத்தர் நடந்துக்கிற போது ஒரு மாதிரியா பேசுறது தப்பு இல்ல. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்க ஊர் பர்மா சொன்னீங்கல்ல? ஆமா. எங்க கோலாலம்பூருக்கு போனதுண்டா? போயிருக்கவன? அங்க யாராவது பழக்கம் உண்டா? எத்தனையோ பேர் பழக்கம் இருக்கு. ஓஹோ, எத்தனையோ பேர்? என்ன வந்தா இப்படி கேக்குற? ஏன் அவ கேக்குறன்னு கேளுங்க, அப்பதான் எனக்கு புத்தி வரும். நீ யாரு என்ன கட்டுப்படுத்திருக்கன்னு கேளுங்க, அப்பதான் என் முட்டாள்தனத்துக்கு சரியான பாடம் கிடைக்கும். அள்ளி கொடுக்கற கையை நினைச்சிருந்தேன், அது பலர அள்ளி அடைக்கிற கையுங்கிறது இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். மஞ்சள் நிறமேனு எனக்குத்தான் சொந்தம் நினைச்சிருந்தேன், அது பலருக்கு மனிதமா இருந்த கதை நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன யார் யாரோ என்னன்னு சொல்றாங்க, அதை பத்தி நான் கவலைப்பட்டதே கிடையாது. இந்த உலகத்துல லட்சக்கணக்கான தாய்மார்கள் நான் பெற்றிருக்கேன், கோடிக்கணக்கான சகோதரிகள் அடைஞ்சிருக்கேன். ஆனா எனக்குள்ளது ஒரே ஒரு காதலி தான். அது யாரு? நானா? இவனா? ஏன் தேய்க்கிறீங்க? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நான் உண்மையை சொல்றேன், இந்த பெண்ணைய மனசாவது நினைச்சது கூட கிடையாது. இந்த படத்தை பார்த்த பிறகு பைத்திய கரை கூட நீங்க சொல்றதை நம்ப மாட்டேன். ஏமா ஐயா, உயிர் இல்லாத படத்தை நம்புற, உயிர் உள்ள மனிதன் நம்ப மாட்டியா? உயிரோட நான் இருக்கிறதுனால தானே இந்த பிரச்சனை. அது இப்ப என்ன படுங்க சொல்றேன். சார், என்ன பைத்திய? எங்க அப்பா சொல்ல மீறி உங்களை விரும்பினதுக்கு எனக்கு இருந்தா முடிவு என்ன? என் வார்த்தை மேல நம்பிக்கை இல்லையா? உங்க வார்த்தை இல்ல, உங்களையே நான் நம்ப தயாரான. உனக்காக என் வாழ்க்கையை தர தயாரான, என்னையும் நீ நம்பதில்ல. நாளை பாரு. Thank you.
என்ன மன்னிச்சிருக்கேன். இனி உங்களை சந்தேகப்படவே மாட்டேன்.